இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கவர்தான் ரியல் லைஃப் டார்சன். இவர் கிட்டத்தட்ட 41 வருஷமா காட்டுக்குள்ளே இருந்திருக்காரு. 41 வருஷமா காட்டுக்குள்ள அவங்க அப்பாவை தவிர வேற எந்த மனுஷங்கிட்டயும் இந்த மனுஷன் பேசினதே கிடையாது. இந்த மனுஷன் கிட்டத்தட்ட 40 வருஷமா ரோடு எப்படி இருக்குன்னு தெரியாது, பில்டிங்ஸ் பார்த்தது கிடையாது, கம்ப்யூட்டர் எப்படி இருக்குன்னு தெரியாது, இந்த வெளி உலகத்துல மனுஷங்க எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. இதுக்கு மேல இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்று சொல்லிட்டா, பெண்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றதே இந்த மனுஷனுக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த வீடியோல யார் இவர், எதனால காட்டுக்குள்ள போனாரு, ஏன் 40 வருஷமா காட்டுக்குள்ளே இருக்காரு அப்படின்றத பார்க்க போறோம். நாற்பது வருஷமா காட்டுக்குள்ளே வாழ்ந்த இந்த மனுஷனோட பேர் தான் ஹோ வேன் லேங். இந்த சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னா, வியட்நாம்ல நடக்குது. ஒருத்தவங்க காட்டுக்குள்ள விறகு எடுக்கலாம், எரிக்கிறதுக்கு விறகு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி போகும்போது ஒன்று நோட்டீஸ் பண்றாங்க, இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு. இந்த வீடு வந்து குச்சிகளை வச்சு மேலே கட்டியிருக்காங்க, மேலே ஒரு வீடு இருக்கு. இதை பார்த்துட்டு அங்கே போய் பார்த்தா இங்க ஒரு ரெண்டு மனுஷங்க பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்காங்க. இவரு வந்து அங்க இருக்க அத்தாரிட்டிஸ்க்கெல்லாம் கால் பண்ணி வர சொல்றாங்க. இவங்க வந்து பார்க்கும் போதுதான் அங்க இருக்க எல்லாருக்கும் தெரிய வருது, கிட்டத்தட்ட 41 வருஷமா இவங்க காட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, வேற எங்கேயுமே போனது கிடையாது. இவங்க எப்படி இந்த காட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா, இயர் 1972 வியட்நாம் வார் நடந்துகிட்டு இருந்த டைம் அது. அப்போ அமெரிக்கா போட்ட ஒரு குண்டு வந்து வியட்நாமில் இருக்க ஒரு வில்லேஜில் வந்து உழுது. அப்படி இந்த குண்டு உழும் போது லேங்கோட அம்மாவும் ரெண்டு அண்ணனும் அந்த குண்டில் இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறமா அவங்க அப்பா பயந்துக்கிட்டு இருக்க பையனை காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு இவங்க அப்பா காட்டு குத்துக்கிட்டு போயிருக்காரு இந்த பையனை. ஏன் அப்படின்னா உயிர் பொறைக்கணும், போரில் உயிர் பொறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து வீடு கட்டி அங்கே ரெண்டு பேரும் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 decade 41 வருஷமா அவங்க அப்பா 40 வருஷத்தில் வெளில ஒரு உலகம் அப்படி இருக்குது அப்படின்னு ஒரு தடவை கூட லேங்க கிட்ட சொன்னதே கிடையாதான். அவங்க அப்பா நினச்சிக்கிட்டாராம், போர் இன்னும் வெளில முடியவே இல்லை, நம்ம திருப்பி ஊருக்குள்ளே போக வேணாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 40 வருஷமாக காட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. ஆனால் அவருக்கு தெரியல போர் எப்பயோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அவங்க அப்பா வந்த பையனும் 40 வருஷமாக காட்டுக்குள்ளே ட்ரெஸ்ஸெலாம் எப்படி செய்வாங்க அப்படின்னா, மரத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சில விஷயங்களை வச்சு ட்ரெஸ் செய்வாங்களாம், காட்டில் மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடுவாங்களாம். அதுலேயே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, பாம்பு, குரங்கு, வவ்வால், அதுக்கப்புறம் பள்ளி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபுட் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, முயலோட தலை ரொம்ப பிடிக்குமா. இந்த மிருகங்கள்லாம் வந்து எந்த ஒரு உப்புமே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே சாப்பிடுவாங்களாம். லேங்குக்கு வந்து உலகம் எப்படி வெளில இருக்குன்னு தெரியாது, மனுஷங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. இவன் பார்த்த ஒரே ஒரு மனுஷன் அவங்க அப்பா மட்டும்தான். லேங்குக்கு பேசக்கூட தெரியாது, லேங்குக்கு பொண்ணுங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாதான். அந்த மனுஷனுக்கு வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற ஃபீலிங் கூட தெரியாது. இப்படி தான் கிட்டத்தட்ட 40 வருஷம் போது. இதுக்கப்புறம் தான் ஒருத்தவங்க வந்து லேங்கையும் அவங்க அப்பாவையும் கண்டுபிடிக்கிறாங்க காட்டுக்குள்ளே. லேங்கையும் அவங்க அப்பாவையும் கண்டுபிடிச்ச எல்லாருக்குமே லேங்கை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, ஒரு பெரிய மனுஷனோட உடம்புல ஒரு சின்ன குழந்தை இருந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் லேங்கோட இது இருக்குது. இப்போ இவங்க வந்து வேட்டையாடுறதுக்கு சில ஆயுதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, கல்லில் வந்து கத்தி, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இதுக்கப்புறம் லேங்கையும் அவங்க அப்பாவையும் ஊருக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. போர்லாம் எப்பயோ முடிஞ்சிருச்சு, ஊருக்கு வாங்கன்னு திருப்பி அவங்க போயிட்டு மனுஷங்களோட மனுஷங்களாக பறக்க ஆரம்பிக்கிறாங்க. லேங் வந்து அங்கங்கே இருக்கிற மனுஷங்களோட சகஜமாக பழக கற்றுக்கிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுறாங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் லேங் இடத்துல இருக்கீங்க, உலகத்தில் இருக்க எதையுமே பார்த்தது கிடையாது, உங்களுக்கு முன்னாடி ஒரு 3 சான்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்னொன்று, நீங்கள் நடந்தே உலகத்தை சுற்றி வரலாம், உலகெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூணாவது, திருப்பி காட்டுக்குள்ளேயே போயிட்டு என்னோடய பழைய வாழ்க்கையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நிறைய பேர் எனக்கேற்ற பொண்ணை நான் பார்க்கணும் அப்படின்னு, சில பேர் வந்து நடந்தே உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லுவோம். ஆனால் லேங் என்ன தெரியுமா பண்ணார், திருப்பி நான் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அவர் காட்டுக்குள்ளே போயிட்டார். லேங்குக்கு அந்த பழைய வாழ்க்கை, திருப்பி காட்டுக்குள்ளே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் மனுஷங்க அடிச்சுக்கிற மாதிரி அங்கே எதுவுமே அடிச்சுக்காமல் பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை. காசு தேவையில்ல, இவன் அப்படி இருக்கான் நம்ம இப்படி இருக்கணும் யோசிக்க தேவையில்ல, நார்மலான ஒரு வாழ்க்கையை ஜாலியாக காட்டுக்குள்ளே வாழ திருப்பி லேங் போயிட்டார். கடைசியாக லேங் வந்து போன வருஷம் லங்ஸ் கேன்சரால் இறந்து போயிட்டார். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம், அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறேன். டாடா, பாய் பாய், சியர்ஸ்.